நண்பர்களே, வெல்கம் டு அலமு இல்லம். சம்மர் வந்துருச்சு, எல்லாருக்குமே சில்லுன்னு சாப்பிடணும்னு தான் தோணும். இன்னைக்கு நம்ம பண்ண போறது என்னன்னு பாத்தீங்கன்னா மில்க் ஷேக் தான். வெனிலா மில்க் ஷேக் பண்ண சொல்லி ஒருத்தவங்க கேட்டிருந்தாங்க. இன்னைக்கு நம்ம வந்து மூணு வித்தியாசமான மில்க் ஷேக் பண்ண போறோம். எப்படி பண்றதுன்னு வீடியோக்குள்ள போய் பார்த்து தெரிஞ்சுக்கலாம். முதல்ல நம்ம பனானா ஸ்மூதி எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம். இதுக்கு தேவையானது நான் ரெண்டு பனானா எடுத்திருக்கேன், ஒரு கப் சில்லுன்னு இருக்க பால், தேன், டேட்ஸ். இப்போ நான் மில்க் ஷேக் பண்ண போற ஜார்ல டேட்ஸ் முதல்ல போட்டுக்கிறேன். நான் ஒரு அஞ்சு டேட்ஸ் எடுத்திருக்கேன், ரெண்டு பெரிய பழுத்த வாழைப்பழம் எடுத்திருக்கேன். சுகர் வேணா கூட ஆட் பண்ணிக்கலாம். நான் வந்து அனி தான் ஆட் பண்றேன். ரெண்டு ஸ்பூன் அடி ஆட் பண்ணிக்கிறேன். இதை ஒரு பிளெண்ட் பண்ணதுக்கு அப்புறம் பால் கொஞ்சம் கொஞ்சமா ஆட் பண்ணிக்கலாம். பனானா ஸ்மூதி நமக்கு ரெடி ஆயிடுச்சு. நம்ம நட்ஸ் வேணா கூட சேர்த்துக்கலாம், ரொம்ப நல்லா இருக்கும். வெனிலா மில்க் ஷேக் எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம். இதுக்கு நான் வெனிலா ஐஸ்கிரீம் ஒரு கப் எடுத்திருக்கேன், ஒரு கப் சில்லுன்னு இருக்க பால் எடுத்திருக்கேன், கொஞ்சம் அனி, வெனிலா எக்ஸ்ட்ராக்ட் ஹாஃப் ஸ்பூன். இப்போ நான் பிளெண்டரில் ஃபஸ்ட்டு பால் ஊற்றிக்கிறேன் ஒரு கப். ரெண்டு ஸ்பூன் அனி சேர்த்துக்கிறேன். நம்ம அனி இல்லைன்னா சுகர் கூட யூஸ் பண்ணிக்கலாம். சுகர் கூட கம்மியாக யூஸ் பண்ணால் போதும், ஏன்னா வந்து நமக்கு ஐஸ்கிரீம்லேயே சுகர் இருக்கும். ஸோ கொஞ்சமாக யூஸ் பண்ணால் போதும். வெனிலா ஐஸ்கிரீம் எக்ஸ்ட்ராக்ட் ஹாஃப் ஸ்பூன் ஊத்திக்கிறேன். வெனிலா ஐஸ்கிரீம் வந்து நான் வந்து மூணு ஸ்கூப் எடுத்திருக்கேன். இதனால பிளெண்ட் பண்ணிக்கலாம். சூப்பரா இருக்கு. வெனிலா மில்க் ஷேக் நமக்கு இப்ப ரெடி ஆயிடுச்சு. க்ரீமியா வெனிலா மில்க் ஷேக் நமக்கு ரெடி ஆயிடுச்சு. இதுமாரி நான் ஒரு ஸ்கூப் வெனிலா ஐஸ்கிரீம் போட்டுக்கிறேன். டெக்கரேட் பண்ண பாதாம் வச்சுக்கிறேன். இப்போ வெனிலா மில்க் ஷேக் நமக்கு ரெடி ஆயிடுச்சு. தான் ஆல்மண்ட் மில்க் ஷேக் தான் எப்படி பண்ணணும்னு பார்க்க போறோம். இதுக்கு என்னென்ன வேணும்னு பார்க்கலாம். ஆல்மண்ட் ஐஸ்கிரீம் மூணு ஸ்பூன் எடுத்திருக்கேன். இது வெனிலா ஐஸ்கிரீம் கூட எடுத்துக்கலாம். வெனிலா ஐஸ்கிரீம் எடுத்துக்கிட்டா நம்ம வந்து பாதாம் மட்டும் கொஞ்சம் நிறைய ஆட் பண்ணிக்கணும். ஒரு கப் பால் சில்லுன்னு இருக்க பால், பத்து பாதாம், ஹனி ரெண்டு ஸ்பூன். பத்து பாதாம் ஆட் பண்ணிக்கிறேன். எப்பொழுதுமே நம்ம வந்து மில்க் ஷேக்குக்கு ஐஸ்கிரீம் தான் நிறைய ஆட் பண்ணணும், பால் கம்மியாக தான் யூஸ் பண்ணணும். அப்போ தான் வந்து மில்க் ஷேக் நல்லா திக்காக இருக்கும். ஏதாச்சும் ஃப்ரூட் மில்க் ஷேக், ஃப்ரூட்ஸ் போட்டோம்னாக்கா மில்க் ஆட் பண்ணிக்கலாம் நிறையா. இப்போ வந்து நான் ஆல்மண்ட் ஐஸ்கிரீம் போட்டேன், ஒரு கப் பால் ஊற்றிக்கிறேன், ஒரு ஸ்பூன் அனி. இப்போ பிளெண்ட் பண்ணிட்டு பார்க்கலாம். ஆல்மண்ட் மில்க் ஷேக் நமக்கு ரெடி ஆயிடுச்சு. இப்போ பார்க்கவே மில்க் ஷேக் வந்து க்ரீமியா நல்லா சாப்பிடணும் போல இருக்கு. இதுல நான் ஒரு ஸ்கூப் ஆல்மண்ட் ஐஸ்கிரீம் சேர்த்துக்கிறேன். இந்த ஆல்மண்ட் டெக்கரேட் பண்றதுக்கு வச்சுக்கிறேன். ஆல்மண்ட் மில்க் ஷேக் நமக்கு ரெடி ஆயிடுச்சு.
யம்மியான க்ரீமியான மில்க்ஷேக் ரெடி ஆயிடுச்சு நமக்கு சாப்பிட்றதுக்கு. சம்மர் டைமில் இது மாதிரி மில்க்ஷேக் சாப்பிட்றதுக்கு ரொம்பவே ஆசையாக இருக்கும் எல்லாருக்கும். வீட்டில் செஞ்சே சாப்பிட்லாம் நம்ம. இதுமேல் எந்த ஃப்ரூட்ஸ் வேணால் ஆட் பண்ணிக்கலாம், ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணிக்கோங்க. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்துட்டு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். நன்றி.